தமிழ் சினிமாவில் செல்வராகவன் தனுஷ் கூட்டணியில் வெளியாகும் படங்கள் எப்பொழுதும் நல்ல விமர்சனங்களை பெற்று வெற்றியடையும். அந்த வகையில் நாலாவது முறையாக இவர்கள் கூட்டணியில் உருவாக்க இருக்கும் திரைப்படம்தான் நானே வருவேன். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. நானே வருவேன் படத்தின் தலைப்பு மாற்றப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. நானே வருவேன் படத்தின் தலைப்பு மட்டுமல்ல கதைக்களமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. தயாரிப்பாளர் தானுவுக்கும் தனுஷிற்கும் இந்த கதை பிடிக்காததால் கதையை மாற்றியிருக்கிறார் செல்வராகவன். இயக்குனர் செல்வராகவன் துள்ளுமது இளமை படம் துவங்கி பல்வேறு சிறப்பான படங்களை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு. மேலும் தன்னுடைய தம்பியை வைத்து புதுப்பேட்டை மயக்கம் என்ன உள்ளிட்ட படங்களையும் இயக்கியிருக்காரு. இந்த படங்கள் சிறப்பான வரவேற்பையும் பெற்றிருக்கு. தற்போது இவரது இயக்கத்தில் தனுஷ் நானே வருவேன் என்ற படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆகஸ்ட் 20 துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் இணைய உள்ள நிலையில் படத்திற்கான எதிர்பார்ப்பு மிகவும் அதிகரித்திருக்கு. ஹாலிவுட் திரைப்படமான தி கிரேமேன் படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு இந்தியா திரும்பியிருக்காரு தனுஷ். தற்போது இவர் ஹைதராபாத்தில் கார்த்திக் நரன் இயக்கி வரும் D43 படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை சத்யஜித் நிறுவனம் தயாரித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசை அமைத்துட்டு இருக்காரு. தனுஷ் செல்வராகவன் கூட்டணி நானே வருவேன் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் இணைய உள்ளது. இந்த படத்தை தானு தயாரிக்க இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க உள்ள இந்த படத்தில் அரவிந்த் கிருஷ்ணா ஒளிப்பதிவு செய்ய இருக்காரு. இந்த படத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் நானே வருவேன் படத்தின் தலைப்பை மாற்ற உள்ளதாக செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் செல்வராகவன் படத்தின் கதைக்களத்தையே மாற்றியிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. தானுவுக்கும் தனுஷருக்கும் நானே வருவேன் கதை பிடிக்காததால் கேங்ஸ்டர் கதையாக அதை மாற்றியிருக்கிறார் செல்வராகவன். மேலும் இந்த படத்திற்கு ராயன் என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. அதே குழுவினரே இந்த புது கதையிலும் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கு. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.